ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் எயித்தில் இருக்கிற இயல் ஐந்தில் திருக்குறள் பகுதி பார்க்கலாம். தெரிந்து வினையாடல் செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்த செயல். செயலாற்றும் திறன் உடையவரையும் செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்கருகிய காலத்தையும் ஆராய்ந்து அச்செயலை நிறைவேற்றி கொள்ள வேண்டும். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். இச்செயலை இந்த வகையால் இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அச்செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். செங்கோன்மை ஓர்ந்து கண்ணோடது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுவு நிலையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும். இறைக்காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைக்காக்கும் முட்டாச்செயின் உலகத்து உயிர்களையெல்லாம் அரசர் காப்பாற்றுவார். அவரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். வெறுவந்த செய்யாமை தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து. ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது அரசனின் கடமையாகும். இறைக்கடியன் என்றுரைக்கும் இன்னா சொல்வேந்தன் உரைக்கடுகி உள்ளைக்கடும் தம் அரசர் கடுமையானவர் என்று குடிமக்களால் தூற்றப்படும் கொடுஞ்சொல்லை உடைய அரசர் தன் வாழ்நாள் குறைந்து விரைவில் அழிவார். சொல்வன்மை கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல். கேட்பவரை தன்வயப்படுத்துவதும் கேளாதவரை கேட்கத் தூன்றுவதும் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பாகும். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. நாம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் வெல்ல இயலாதவாறு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். அவையறிதல் அவை அறிந்த ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர். சொல்வளமும் நட்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும். கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்து. சொற்களை ஆராய்ந்து அறிஞர் நிறந்த அவையில் பேசும்போதுதான் பல சொல்களை கற்றவரின் கல்வி பெருமையடையும். இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.